அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி இதை செய்தால் மட்டுமே கேஸ் சிலிண்டர் கிடைக்கும். வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போகிறது. மத்திய அமைச்சர் அதிரடியான உத்தரவு. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போகிறது. தற்போதுள்ள போல அல்லாமல் புதிய முறைப்படி இனி கேஸ் விற்பனை நடக்க உள்ளது. அதன்படி திரவ பெட்ரோலிய எரிவாயு சிலிண்டர்கள் விரைவில் QR குறியீடுகளுடன் வரும் என்று மத்திய அமைச்சரான பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இறுதி அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். டெல்லியில் நடந்த கூட்டம் ஒன்றில் இந்த அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். அதன்படி சிலிண்டர்களில் இனி QR கோடு இருக்கும் எனவும், இந்த QR கோடை ஸ்கேன் செய்தால் மட்டுமே சிலிண்டர் வாங்க முடியும் எனவும், சிலிண்டர் திருட்டை தடுக்க இந்த முறை அமல்படுத்தப்பட உள்ளது எனவும், அதேபோல வீட்டு சிலிண்டர்களை கடைகளில் பயன்படுத்துவதை தடுக்கவும் இந்த முறை கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும், QR கோடு காரணமாக வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போகிறது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று LPG நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. அதன்படி மானியத்துடன் கூடிய LPG பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் கைரேகை கொடுக்க இணைப்பு எடுத்த ஆட்கள் எப்போதுமே வீடுகளில் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அவர்களுடைய கைரேகை கொடுக்க முடியாமலும் போகலாம். இதன் காரணமாக மானியமும் துண்டாகும் வாய்ப்புகளும் உள்ளன. இதனால் ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று LPG நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. கைரேகை எப்போதும் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், ஆனால் அது கட்டாயமில்லை. கைரேகை கொடுத்தால் மட்டுமே சிலிண்டர் கிடைக்கும் என்பது தவறு என்றும் LPG நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன.